ஈவினிங் ஆல் ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து கனெக்ட் அப்படின்ற ஒரு சாப்டர் ஆல் யூனிடி லவ் அந்த புக்கில் வந்து விரிவாகவே பார்த்துட்டோம் ஸோ என்னென்ன வழியில் நம்ம வந்து கனெக்ட் வச்சுக்கலாம் நம்ம குழந்தைக்கிட்ட என்னென்னலாம் பண்ணால் அந்த கனெக்ட் வந்து விலகி போகும் ஸோ அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ இந்த செஷன் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஸோ அசியூமிங் தட் விடி எஸ்டாப் குட் கனெக்ஷன் அது அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கோச் பண்ணலாம் ஸோ டுவோர்ட்ஸ் ஸ்டிக் கோல்ஸ் செட் ஃபார் அவர் கிட்ஸ் அதை நோக்கி வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி இப்படிலாம் நம்ம கோச் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த செஷன்ல வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ட்ரீம் இருக்கும்ல நம்ம குழந்தைய பற்றி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் ஸோ அதில் நான் ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி வச்சுருக்கேன் ஸோ அவங்க வந்து படிப்பில் வந்து கெட்டிக்காரத்தனமா இருக்கணும் பிசிக்கலாக ஃபிட் அண்ட் ஆக்டிவாக இருக்கணும் அவங்க இருக்கிற இடத்துல வந்து பயங்கர பாப்புலராக இருக்கணும் பிஇட் ஸ்கூல் அவர் இன் காலேஜ் அவர் இன் ஈவன் த சொசைட்டி சோஷியலைஸ் பண்ணணும் அவங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும் அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் இண்டிபெண்டாக பிஹேவ் பண்ணணும் ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டு ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பக்காவாக டைம் ஸ்டிபுலேட்டட் டைம்ல வந்துட்டு வேலையெல்லாம் முடிக்கணும் ஆல்வேஸ் தே ஷுட் கான்ஃபிடென்ட் அண்ட் வேல்யூ இந்த பர்டிகுலர் டைம்ல வந்து பீப்புள் பீப்புள்ர் நாட் வேல்யூங் த மணியில் எஸ்பெஷலி கிட்ஸ் ஸோ அவங்களாம் வேல்யூ வேல்யூ பண்ணணும் ஆங்கர் இருக்கக்கூடாது ரூடாக பிஹேவ் பண்ணக்கூடாது பொலைட்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துமே குயிக்காக வந்துட்டு பண்ணணும் லேசினஸ் இருக்கவே கூடாது அண்ட் அல்டிமேட்லி தே ஷுட் பி வெரி ஹாப்பி ஸோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து நான் பையனோ பொண்ணோ வந்து இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க விச் இஸ் வெரி நேச்சுரல் ஆனா நம்ம பிளிப்சைட்ல எப்படி யோசிச்சு பார்க்கமே சப்போஸ் ஒரு மாமியார் மருமக கிட்ட வந்து இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்கணும்னு எதிர்பார்த்தா அந்த மருமக எப்படி ஃபீல் பண்ணுவாங்க இல்ல மருமக மாமியார் கிட்ட வந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் என் மாமியாருக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா மா மாமியார் எவ்வளவு ஃபீல் ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்ல ஒரு பாஸ் ஆஹ் ஒரு ஆர்கனைசேஷன்ல பாஸ் கீழே நம்ம எல்லாம் வேலை செய்யறோம் பாஸ் வந்து இதெல்லாமே பக்காவா எல்லாமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து கீழே இருக்கிறவங்களாம் வச்சுக்கணும் அதை வந்து அவர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றாரு அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு அதுதான் வந்து கோல்ஸா வந்து கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ல செட் பண்றாரு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு எவ்வளவு வந்து ஒரு ஒரு ஹீட்ட வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டியது வரும் பட் இதெல்லாம் தான் நம்ம வந்து குழந்தை கிட்ட இருந்து விச் இஸ் வெரி நேச்சுரல் மத்திங் ராங் இன் இட் பட் ஆல் அம் டு சிஸ் நட்ஸ் ஆ வெ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன்னா சில குழந்தைங்க வந்து சில குவாலிட்டிஸ் வந்து ஏஸ் சில குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப தடுமாறுவாங்க சில குவாலிட்டிஸ் வந்து அவங்க கற்றுக்க வேண்டியது வரும் ஸோ அந்த மாதிரி டைம்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த செஷன்ல வந்துட்டு எல்லாம் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி எதுலலாம் வந்து கோச் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம தெளிவாக வந்து இந்த செஷன்ல பார்க்க போகிறோம் ஸோ வித்வுட் கோயி பிஃபோர் கோயிங் இன்ட்டு தி செஷன் ஸோ ட்ரான்ஸாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்ட்டு வந்து எரிக் பேர்ன் அப்படின்றவர் வந்து ஒரு நைன்டீஸ்ல ஏர்லி நைன்டீஸ்ல வந்துட்டு காயின் பண்ண ஒரு டேர்ம் ஸோ சைக்காலஜில வந்து இது ரொம்ப ஃபேமஸாக வந்து பேசப்பட்டது ஒரு காலத்தில் ஸோ அதை தான் வந்து ஆத்தர் வந்து எடுத்து வச்சு கோச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த சாப்டர் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ பே அட்டென்ஷன் டு திஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆனால் இது புரிஞ்சாதான் வந்து கோச் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக புரியும் ஸோ எல்லா 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 ஹியூமன் பீயிங்குமே அட் அட் கிவன் டைம் இந்த மூணு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜாக பிரிச்சுருக்காங்க ட்ரான்ஸாக்ஷன் அனாலிசிஸில் ஸோ அட் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து இருப்போம் கண்டிப்பாக ஸோ பிஃபோர் தட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போறேன் ஒரு பத்து ரூபா கொடுத்து சாக்லேட் வாங்குறேன் அப்படின்னா தட் இஸ் ட்ரான்சாக்சன் பத்து ரூபா கொடுத்துருக்கேன் அதுக்கு அதுக்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கேன் ஸோ தட் இஸ் வெரி சிம்பிள்ல ஸோ இதுவே வந்து ஒரு பேரண்டிங்ல எப்படி பாக்குறாங்க அப்படின்னா பேரண்ட் அண்ட் கிட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆர்குமெண்டா இருக்கட்டும் கான்வெர்சேஷனா இருக்கட்டும் எந்த ஒரு தகவல் பரிமாறம் பரிமாற்றமாக இருக்கட்டும் அதை தான் வந்து அவங்க டிரான்சாக்ஷன் அப்படின்னு பண்றாங்க அந்த டிரான்சாக்ஷனை வந்து அனலைஸ் பண்றாங்க எப்படி வந்து எஃபெக்டிவா இருக்கா இல்லைனா வந்து ரொம்ப கேவலமான டிரான்சாக்ஷனா இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து அனலைசிஸ் பண்ற ஒரு விஷயம்தான் இது ஸோ ஆஸ் ஐசியர் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் அட்லீஸ்ட் அட் கிபென்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மூணு ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பா இருப்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைல மூணு ஸ்டேஜ் தான் ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பேரண்ட்ஸ் ஸ்டேஜ் இட் ஒன்லி திஸ் இஸ் ஃபார் பேரண்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபார் அடல்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபார் கிட் இன் டேர்ன் அதில் வந்து சப் சப்டிவிஷன்ஸ் இருக்குது கிரிட்டிக்கல் பேரண்டிங் நர்ச்சரிங் பேரண்டிங்னு ஸோ அதுக்கு அடல்ட் அண்ட் தென் சைல்ட் ஸ்டேஜில் வந்துட்டு மூணாக பிரிச்சுருக்காங்க ரெபில் அடாப்டட் அண்ட் ஃப்ரீச்சைன்னு ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கிரிட்டிக்கல் பேரண்ட் கிரிட்டிகல் பேரண்ட்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான பேரண்டிங் தான் இது ஸோ எப்பயுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாவே இருப்போம் ஒரு அத்தாரிட்டேரியனாக இருக்கும் நான் வச்சது தான் சட்டம் நான் சொல்றது தான் நீ செய்யணும் அப்படின்னு இருக்கிற அந்த பேரண்டிங் தான் வந்து சிபி கிரிட்டிக்கல் பேரண்ட் அப்படின்னு வந்து அவங்க பிச்சிருக்காங்க அந்த ஃபிலிப்ஸை நர்ச்சரிங் பேரண்ட் அப்படியே ஆப்போசிட்ல ரொம்ப கேரிங்காக என்கரேஜிங்கா சப்போர்ட்டிவா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணுறது வந்து நர்ச்சரிங் பேரண்ட் ஸோ அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒன் ஆஃப் த ஸ்டேஜ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸோ அடல்ட்னாலே நம்ம வந்து தெரியும்ல ஸோ ஒரு அடல் டு அடல்ட் கான்வர்சேஷன் எப்படி பண்ணுவோம்னா ரொம்ப ஓப்பன் மைண்டடாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரேஷ்னலாக ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து அடல்ட் வந்து வச்சுருப்பாங்க பிகாஸ் தேவ் தி ஃபுல்லி டெவலப்டு ப்ரீஃபென்டல் கார்டெக்ஸ் ஸோ கிட்ட வந்து ஒரு அடல்ட் கிட்ட தான் எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு கான்வர்சேஷன் தான் ஸோ இது ஒரு ஸ்டேஜ் லாஸ்ட்டாக வந்து ரெபல் ரெபர்லியஸ் சைல்டு அப்படின்றாங்க ஸோ ஒரு கோபமான ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அது எப்படி எப்படிலாம் ரெபல் பண்ணணும் சொன்னதை கேட்கவே கேட்காது எடுத்து போட்டு அடிக்கும் எல்லாத்துக்குமே கத்த ஆரம்பிப்பாங்க கோவப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரெபர்லியஸ் சைல்டு அப்படின்றாங்க இன்னொரு இடத்துல சைடில் அடாப்டிவ் சைல்டு எந்த இடத்துக்கு நீங்கள் விட்டாலும் அந்த குழந்தை வந்து வளைஞ்சு குழஞ்சி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாழ ஆரம்பிச்சிடும் இன்னொன்று வந்து ஃப்ரீ சைல்டு வெரி க்யூரியஸ் எனர்ஜெட்டிக் நம்ம இந்த டாட்லஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ட்ரைல்ல தான் இருப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸ்பான்டெனியஸ் ஸ்பான்டெனியஸாக இருப்பாங்க ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து ஃப்ரீ ட்ரைல் அப்படின்ற ஒரு செக்ஷனில் வைக்கிறாங்க ஸோ இதை வந்து சைல்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க ஸோ எனி ஒன் இப்ப நானுமே வந்து சிபிஎல்ல இருக்கலாம் இல்லை ஏஎலில் இருக்கலாம் எல்லாம் வந்து ஆர்சியாக கூட ஆக்ட் பண்ணலாம் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம் இன்னும் பெட்டராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் வந்து ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாது ஸோ அப்படின்றது தான் இப்போ ரூல் ஸோ இதை தான் நான் வந்து கோச் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுப்போமே ஸோ இப்போ நான் வந்து கிரிட்டிக்கல் பேரண்ட் அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ்ல இருந்து அதே விஷயத்தை எப்படி கன்வே பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட் பாக்கிறத சாப்பிட்றத நான் பார்த்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நானே என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஒரு 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 அத்தாரிட்டேரியன்ல ஒரு டோன்ல நான் சொன்னேன் அப்படின்னா ஐஎம் ஆஸ் அ பேரண்டாக வந்து கிரிட்டிக்கல் பேரண்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இதுவே நர்ச்சரிங் பேரண்ட்டிங்கை இருந்து நான் சொல்லியிருந்தேன் எப்படி சொல்லியிருப்பேன்னா வந்து அது பாருமா வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் நம்ம வந்து ஹெல்த் கான்சியஸாக வந்து இனிமேல் வந்து சாப்பிட வேண்டாமே ப்ளீஸ் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு கேரிங்காக ஒரு விஷயம் அதே விஷயத்த கேரிங்காக நான் சொல்லும் போது நான் நர்ச்சரிங் பேரண்ட் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பண்ணுறேன் அடல்ட்டாக இருந்தேன் அப்படின்னா வந்து அதையே வந்து மேபி ஜங்க் ஃபுட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நான் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லி அதுக்கப்புறம் அவங்களோட கருத்தையும் கேட்டு ஸோ ரெமிக்கபுள் சொல்யூஷன் கொண்டு வர்றதுக்கு நான் வந்து ஐ வில் ட்ரை ஸோ தட் இஸ் மீ பீங் அன் அடல்ட் ஸ்டேஜ் இதுவே இந்த ரெபலியன் சைல்டு ஸ்டேஜில் ஆஸ் அ பேரண்ட்டாக நான் இருந்தேன் அப்படின்னா சப்போஸ் இஃப் ஐ சி ஆர் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் நான் டக்குன்னு அதை வாங்கி விசிறி துத்தி போட்டுருவேன் தட்ஸ் வாட் ரெபலியஸ் கேன் டூ தட் அதே மாதிரி நான் வந்து புடிங்கி தூக்கி போட்டுருவேன் ஸோ அதே தான் நான் வந்து ரெபலேஸ் சைல்ட் ஸ்டேஜில் இருந்தேன்னா இந்த விஷயத்த பண்ணுவேன் இதுவே வந்து ஃப்ரீ சைல்டாக இருக்கிறேன் அப்படின்னா வந்து அந்த சாக்லேட்டை வாங்கி நானே கட்சி சாப்பிட்டுருவேன் எனக்கும் கூட கொஞ்சம் அப்படின்ட்டு பிகாஸ் ஐ எம் ஃப்ரீ சைல்டு நவ் ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூட் தீஸ் ஸ்டேஜஸ் ஸோ இந்த இந்த ஸ்டேஜில் தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போத் போத் கிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸுமே வந்து எனி ஆஃப் தி ஸ்டேஜஸில் இருப்பாங்க பவர் கேம் இதில் வந்து ஒரு டெட்லி காம்போ இருக்கு இமேஜின் தட் பேரண்ட் அண்ட் கிட் இருக்காங்க அதே அதே எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துனா இன்னும் பெட்டராக புரியும் ஸோ ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ரூல் செட் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சேரட்லாம் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு போறீங்க ஸோ ஆஃப்டர் ஓகாஸ் நீங்கள் ரொம்ப வந்து ஈகோ டிஃபிட் ஆகி வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வந்து ரூமை திறந்து பார்க்குறீங்க ஒரு பிஸ்கட் கவர்ஸும் சிப்ஸ் கவர்ஸும் இருக்குது ஸோ அப்போ என்ன நான் இன்னும் இன்னும் உங்களுக்கு வந்து தோணும் ஜென்ரலா நேச்சுரலா என்ன ஆகும்னா கோவம் வரும் நம்ம வந்து கிரிட்டிக்கல் பேரண்டிங் ஸ்டேஜுக்குள்ள போய் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து திட்ட ஆரம்பிப்போம் அதட்ட ஆரம்பிப்போம் நான் தான் வந்து ரூல் போட்டிருக்கோம்ல எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து சாலட் உனக்காக சாலடி செஞ்சிட்டு வச்சா நீ வந்து பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுருக்க உனக்குலாம் அறிவே கிடையாதா அப்படின்னு கிரிட்டிக்கல் பேரண்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நான் வந்து பேசுவேன் இதே வந்து ரெபலியன் கிட் ஸ்டேஜ்ல வந்து கிட் இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து எனக்கு எப்படி தெரியும் நீ சாலட் செஞ்சது எனக்கு வந்து பசிச்சுது நான் திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை அதனால நான் சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சேன் பிஸ்கெட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அகைன் நெக்ஸ்ட் சேம் தி கான்வர் ஸ்டேஜ்ல இருந்தே கண் இருக்கிறவன் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா சாலட் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்து அந்த கிட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாய் இருக்கிறவன் சொல்லிட்டு போவான் நான் வந்து சாலட் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 கான்வர்சேஷன் அடுத்த கான்வர்சேஷனுக்கு வந்து கவுண்டர் கொடுத்து கவுண்டர் கொடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிபி கோஷன் பேரண்ட்டுக்கு இன்கிரீஸ் ஆகும் ஆர்சி கோஷன் வந்து கிட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும் இது வளர வளர என்ன ஆகும்னா பவர் கேம் வந்து உண்டாகும் நீ ஆளா நான் பெரியால அப்படின்ட்டு ஸோ டிஸ்கஸ் இன் தி ஏர்லியர் செஷன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா வந்து கனெக்ட் வந்து கண்டிப்பா உடஞ்சிடும் ஸோ கனெக்டே இல்லை அப்படின்னா வந்துட்டு நோ பாயிண்ட் இன் ஹேவிங் அ கோல்

ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில ப்ரீ ரிக்வெஸ்ட்லாம் இருக்குதுங்க அதாவது வந்து இதெல்லாம் மஸ்ட் இது இல்லை அப்படின்னா வந்து ஒரு பேரண்ட் வந்து கோச் பண்ணவே முடியாது ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டே ஸ்ட்ராங் கனெக்ஷன் ஸோ நம்ம ஆல்ரெடி எமோஷ்னல் பேங்கிங்ன்ற எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் முன்னாடியே ஸோ பார்க்காதவங்களுக்கு குயிக்காக ஸோ கனெக்ஷன்னா வந்து ஒரு பேங்க் சிஸ்டம் மாதிரி ஸோ அந்த எமோஷ்னல் பேங்கிங்கில் வந்துட்டு நம்ம வந்து நிறைய டெபாசிட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ டெபாசிட் இந்த சென்ஸ் வந்து பசங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு அவங்கள 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 அவங்களுக்கு பார்க்குற மாதிரி வந்து மற்றவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி உயர்வாக பேசுறது அதுக்கப்புறமேட்டு கிஸ் பண்ணுறது அக் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு அவங்கள வந்து கை தட்டி ஆரவாரம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும் போது என்ன ஆகும்னா அவங் அவங்களுக்கும் நம்ம பேரண்ட்டுக்கும் கிட்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகும் தட் இஸ் கால் டெபாசிட்ஸ் ஸோ வெண்ணவேர் யூ டிமேண்ட் சம்திங் இந்த விஷயத்தை செஞ்சுடு இல்லைன்னா வந்து நான் நினைக்கிறது இது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும் பட்சத்துல வந்துட்டு அங்க வந்து ஒரு சின்னதா வந்து விரிவடையும் தான் வந்து விட்ரா அப்படின்னு சொல்றாங்க ஸோ எப்படி நம்ம வந்து பேங்க்ல போயிட்டு மாசம் மாசம் வந்து டெபாசிட் பண்றோம் ஆனா ஏடிஎம்ல போயிட்டு நமக்கு காசும் எடுக்கிறோம் ஸோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா வந்து அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மணி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் சோ அது வந்து ஜீரோ ஆகிற பட்சத்துல வந்து அங்கதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேவையான டைம்ல வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ மேக் ஷூர் தட் ஆல்வேஸ் தர் இஸ் சம்திங் இன் தி பேங்க் அக்கௌண்ட் ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் ஸோ இது புரியல அப்படின்னா வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்து தென் யூ கேன் கண்டினியூ வித் இஸ் ஸோ ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா கோச் பண்ணவே முடியாது திஸ் இஸ் தி ஃபோர் மோஸ்ட்லி தென் எம்பத்தி அண்ட் கம்பேஷன் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போமே ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் ஸ்கூலில் முடியுது உங்களோட டீச்சர் வந்து ஒரு ஃபீட்பேக் தராங்க பையன் வந்து ரொம்ப அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டான் ஸோ வந்து அதனால வந்துட்டு நீங்கள் பார்த்துக்குங்க ரொம்ப வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறான் எல்லாரையும் போட்டு அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளோட கிரிட்டிக்கல் பேரண்டிங் ஸ்டேஜுக்குள்ளே போயிடுவோம் ஏன் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்ன நல்லா நம்ம பேரண்டோட ட்ரீம் ஸோ இந்த மாதிரி வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பாப்புலராக இருக்கணும் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்றதெல்லாமே ட்ரீமில் நம்ம பார்த்தோம்ல ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வரும்போது என்ன ஆகுனா அதெல்லாமே உடையிற போது நம்மளுக்கு வந்து ஒரு கோவம் வரும் கிரிட்டிக்கல் பேரண்டிங் ஸ்டேஜ்குள்ளே போயிடுவோம் ஸோ அப்போ என்ன ஆகுன்னா வந்து திட்ட தோணும் இல்லைனா வந்து அவனை ஜட்மெண்ட் எல்லாம் வந்து அடிக்க தோணும் இந்த மாதிரிலாம் தோணும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா வந்துட்டு எம்பத்தட்டிக்கலாக கம்பேஷனேட்டாக நம்ம அந்த விஷயத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ் பியாண்ட் தி பிஹேவியர் அப்படின்றாங்க ஸோ ஒரு கெட்டவாத்த பேசுறதோ அடிக்கிறதோ வந்து அப்போ விட் அண்டர்ஸ்டாண்ட் அவனை கெட்ட பையன் அப்படின்னு பார்க்காம அவனை வெறுப்பேற்றிருக்கலாம் புள்ளி பண்ணியிருக்கலாம் இல்லனா வந்து அவன் வந்து நல்ல மூல இல்லாமல் இருந்திருக்கலாம் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ சம் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல இந்த மாதிரி விஷயத்த ஸோ தேட் ஒன்லி வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ வி ஆல்வேஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி எமோஷன்ஸ் தி பிஹேவியர் ஸோ அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்பத்தட்டிக்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் எனி திங் டூ இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஆப்வியஸாக நம்ம குழந்தைகிட்ட போய் பேசி என்ன நடந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் ஸோ மேக் ஷோர் தட் யூ ஆர் இன் தி அடல்ட் ஸ்டேஜ் அண்ட் ஆல்சோ தி கிட்ஸ் ஷுட் பி இடல் ஸ்டேஜ் இப்போ நம்ம கோபம் வரும்போது என்ன ஆகும்னா நம்மள வந்து அடல் ஸ்டேஜில் இருக்க மாட்டோம் நம்ம ஆக்சுவலாக திங்க் பண்ண மாட்டோம் ஸோ அப்போ வந்து நம்ம டவுன் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி செட் பேரண்டல் டைமிங் பேர்ஸ்னல் டைம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த டைம்ல தான் ரெண்டு பேருமே வந்து ஈஸ் அவுட் பண்ணிட்டு ஸோ யூஷுவலாக வந்து நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தப்பா இந்த மாதிரி ஃபீட்பேக் கிடைச்சது ஸோ ஐ ஐ ரியலி நோ தேட் சம்திங் சுட் பி பிஹைண்ட் திஸ் ஸோ அதனால வந்து நம்ம ஆல் இயர்ஸ் நீ சொல்லு நான் வந்து உன்னை பிலீவ் பண்றேன் ஸோ உன்னோட வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரியை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது தட் உட் பி ஏ கனெக்ட் அகெய்ன் ஸோ இங்கேருந்து நீங்க எங்கேயுமே ஜட்ஜ்மெண்டலா இல்லைனா வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் டோன்ல பேசவே இல்லை யூ செட் தட் ஐம் பிலீவிங் யூ நவ் ஐ ஆல் இயர்ஸ் டு லிசன் டு யூ வேர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்கே ஒரு அடல்ட் கான்வர்சேஷன் ட்ரான்ஸாக்ஷன் அனாலிசிஸ் நடக்கக்கூடிய ஸோ வென் திஸ் திங் ஆப்பன் எம்பத்தட்டிக்கலாக கம்பேஷனேட்டாக ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஆஃப் த பேட்டில் ஒன் அண்ட் தென் சப்போஸ் இப்போ வந்துட்டு ஆஹ் பையனுக்கு வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கில்லே இல்லைன்னு வச்சுப்போமே ஸோ எல்லாத்தையுமே வந்து துக்கு போட்டுடுறான் எடுத்து வைக்க மாட்டுறான் எல்லாமே லேசியா இருக்கான் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க சோ யூனிஷலா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அகைன் அவங்க வந்து மிரட்ட செய்வாங்க இதெல்லாம் வந்து அவனை அசிங்கப்படுத்துவாங்க சி நீ எல்லாம் பாரு எப்படி இருக்க எவ்வளவு வந்து அவன் ஒழுங்கீனமா இருக்க ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணி போன செஷன்ல பார்த்த மாதிரி ஷேம் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் பிஹேவியர் அகைன் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி எமோஷன்ஸ் ஏன் அப்படிலாம் பண்றோம் அப்படின்னும் போது வி ஷுட் எவால்வேட் அது வந்து லேசினஸ்ஸா இல்லைனா வந்து மிஸியா பார்க்காம லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் அ ஆர்கனைசேஷன் ஸ்கில் இந்த ஸ்கில் இல்லை அவனுக்கு ஸோ லெட்ஸ்வேட் ஆன் ஆஃப் ஒன் டு டென் என் குழந்தை வந்து எந்த ஸ்கேல்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும்

உடனே வந்துட்டு நம்ம வந்து நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி எதிர்பார்க்காம அப்படியே வந்து ஓவர் நைட்ல வந்துட்டு நம்ம வந்து பெரிய ஆளாக ஆகணும்னு நினைக்காம லெவல் த்ரீல நம்ம இருக்கோம் அப்படின்றத வந்து லெவல் ஃபோருக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது தான் நம்மளால வந்து கோச் பண்ண முடியும் அதே மாதிரி குழந்தையும் வந்து நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ வந்து அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க இல்லை அப்படின்னா அன்ரியலிஸ்டிக்கா இஃப் யூ எக்ஸ்பெக்ட் சம்திங் தென் அகைன் அ கனெக்ட் ஒன் பி தேர் ஸோ அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் தென் அக்செப்ட் தி ஃபேக்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் யூ கேன் சி வாட் யூ கேன் டூ இல்ல அப்படின்னா வந்துட்டு ஒரு குழந்த வந்து முப்பத்தஞ்சு மார்க் தான் எடுக்கு அப்படின்னா வந்து யூ ஷுட் அக்செப்ட் ஓகே சம்திங் சுட் பி தேர் அது ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணாதான் அப்போ இதை வந்து அடுத்த ஐம்பது மார்க் எப்படி எடுக்கலான்றதுக்கான நீங்கள் வழியை தேடுவீங்க இல்லை அப்படின்னா வந்து திரும்பி திரும்பி பிளேம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க ஏன் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல நானும் அதே காசு அதே ஸ்கூல்ல தான் சேர்க்கிறேன் அதே காசு தானே கொடுக்குறேன் அதே டியூஷன் தானே அனுப்புறேன் இந்த மாதிரி வந்து பிளேம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து உங்களுக்குமே வந்து நல்லது கிடையாது குழந்தைக்கும் நல்லது கிடையாது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கோச் நம்ம பண்ணலாம் செட் லெவல் ஃபோர்லருந்து லெவல் ஃபைவ் லெவல் த்ரீலேருந்து லெவல் ஃபோருக்கு அந்த மாதிரி அண்ட் தென் இட் ஸோ முப்பத்தஞ்சு மார்க்ல இருந்தா அவன் நாற்பது மார்க் எடுக்கிறான் அப்படின்னா ரெகனை செலிப்ரேட் பிகாஸ் தட் இஸ் அ வெரி குட் அட்வான்ஸ்மெண்ட்ல ஸோ இப்போ போயிட்டு நீ ஐம்பது எடுத்து அறுபது எடுத்துருக்கலாம்னு திரும்பி டோன்ட் பீல லிட்டில் தோஸ் எஃபர்ட் ஸோ அதனால எஃபோர்ட்டை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரெகனைஸ் பண்ணியே ஆகணும் அண்ட் தென் ஆன் ஸோ சப்போஸ் சேம் ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில் இல்லை அப்படின்னா வந்து யூ எவாலுவேட் யுவர் செல்ஃப் அஸ் அ பேரண்ட்டா எனக்கு எவ்வளவு ஆர்கனைஸ் ஸ்கில் இருக்குன்றதை நம்ம அவல்வேட் பண்ணிக்கணும் சப்போஸ் ஓகே ஐயா ஒன்லி ஃபைவ் அப்படின்னா வந்து செட் த கோல் லைக் ஓகே ஃபைவ் டு சிக்ஸ் போறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணலாம் ஹவு ஹவு கேன் ஐ நோ டீம் அப் வித் மை கிட் ஸோ தட் ஓகே இலாக்கா பிரிச்சுக்கலாம் ஓகே நான் வந்து இந்த ரூம் வந்து கிளீன் பண்ணுறேன் நான் நீ வந்து அந்த ரூம் கிளீன் பண்ண இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆன்ஸ் ஆன் பண்ணும்போது தான் ஆஸ் அ பேரண்டா வி ஆல்சோ ரியலைஸ் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் ஆர் ஹவு ரியலிஸ்டிக்லி வி கேன் செட் எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி ஸோ எத்தனை பேர் வந்துட்டு ப்ளஸ் டூவில் வந்து மார்க் எடுக்கல இப்போ ஏன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் அண்ட் டென்த் எக்ஸாம்ஸ் இருக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க மார்க்ஸ் அதிகமாக எடுக்கணும் நல்ல காலேஜுக்கு போயிடணும் அப்படின்ட்டு பட் உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன் யாருக்குன்னா வந்து ப்ளஸ் டூ மேத்தமேட்டிக்ஸ் வந்து புரியுமா எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அது புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அது அந்த சிலபஸ் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அது எவ்வளோ கஷ்டம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ஆன்ஸ் ஆன் நம்ம பண்ணி பார்த்தாதான் நம்ம வந்து அதுல குதிச்சு போய் அந்த ஆழத்தை பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தென் ஒன்லி வி கேன் ஃபீல் டிஃபிகல்ட் என்னோட குழந்தை எவ்வளவு டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுதுன்றது வந்து வென் வி டூ த்ராப்பர் ஆன்சர் தென் வி வியலைஸ் ஸோ திஸ் ஹேஸ் டு கோ ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை அப்படி அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லாம வாட் எவர் டைம் யூ ஹேவ் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தர் ஷூஸ் ஆல்சோ தென் ஆல்ரெடி மல்டிபிள் செஷன்ஸ்ல சொன்னதுதான் ப்ரீஃபண்டல் கார்டெக்ஸ்ன்றது ஏஜ் டுவெண்ட்டி ஒன்ல தான் முழுமையடையும் அதுதான் வந்து ரேஷ்னல் ரேஷ்னலா திங்க் பண்றதுக்கோ இல்லை செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறதுக்கெல்லாம் வந்து உதவக்கூடிய அந்த பிரெயின் வந்து ப்ரீஃபண்டல் கார்டெக்ஸ் அது வந்து குழந்தைக்கு இருக்கவே இருக்காது ஸோ அப்போ இல்லாத பட்சத்துல ஏன் வந்து இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் புலம்புறதுல வந்து ஒரு யூஸுமே கிடையாது பிகாஸ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நியூராலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆல்சோ ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது பையனை யாரும் அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் த டைம் நீட் டு டூ த கேட்ஸ் எனக்கு வந்து ப்ரீ அஸ் ப்ரீஃபண்டல் இருக்கு ஸோ ஐ ஆம் கோயிங் டு பிச் இன் அண்ட் தென் திங்க் ஆன் ஆஃப் மை கிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகணும் அதை விட்டுட்டு மேல மேலும் அந்த பிரச்சனையை பெருசு பண்ணாமல் அவனை அடிக்கிறதோ திட்டுறதோ அது வந்து வேலைக்கே ஆகாது அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் யூசிங் யுவர் ப்ரீ கண்டல் கார்டர்ஸ் தோ யூ ஆர் எ அடல்ட் இல்லை ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவ உங்களுக்கு வந்து யூ ஆர் நாட் டிசர்வ் என் ஆஃப் டு எக்ஸ்பெக்ட் யுவர் கிட் டு டூ குட் ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் டிசர்வ்டே கிடையாது ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆல்சோ அண்ட் இன்சைட் அப்ரோச் ஸோ இதெல்லாமே எல்லாமே நான் பண்றேங்க எல்லாத்தையும் பண்ணியுமே என் குழந்தை வந்து அவுட்புட்டு நான் எடுக்கிற அவுட்கம் வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்னும் போது நம்மளுக்கு நேச்சுரலா வந்து டிஜெக்ஷன் வந்து இருக்கும் நம்ம வந்து புலம்ப ஆரம்பிப்போம் கோவம் வரும் எல்லாமே பண்ணும் ஸோ ரிமெம்பர் திஸ் ஒன்லி பர்சன் ஐ கேன் சேஞ்சஸ் மை செல்ஃப் ஸோ இது வந்து ஒரு ஃபிலாசபி பட் மீ நீட் டு அக்செப்ட் திஸ் ஸோ அப்போ நான் போட்ட அந்த பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தட் இஸ் டைம் டு மூவ் டு த பிளான் பி பிளான் ஒர்க் அவுட் ஆனால் பிளான் பி தான் போகணுமே தவிர்த்து நம்ம இன்னுமே வந்து நொந்துக்கிட்டு நம்ம வந்து புலம்புறதுல வந்து அர்த்தம் கிடையாது பிகாஸ் இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும்போது தான் திஸ் வில் எம்பவர் யூ டு சி தி ஆல்டர்னேட்டிவ் ரத நம்ம வந்து ரியாக்டிவாக வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ்வே நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன்சைட் அப்ரோச் இன்சைட் அவுட் அப்ரோச் ஆல்சோ அண்ட் இஃப் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் இன் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிளேஃபுல் கொஷின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க பி கிரியேட்டிவ் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் போயிட்டு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஐ வி நீட் டு ட்ரை சம்திங் அவுட் டு அட்ரஸ் சம் ப்ராப்ளம்ஸ் ஸோ எனக்கு கிரியேட்டிவாக தெரியலையே அப்படின்னா வந்து ரீச் அவுட் டு தி கம்யூனிட்டி ரீச் அவுட் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரீச் அவுட் டு தி பிலாசபஸ் கோச் மென்டார் யாராவதுனா இருக்கட்டும் ரீச் அவுட் கூச்சமே படக்கூடாது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து ஹெல்ப் அவுட் பண்ணுங்க அப்படின்ட்டு தே வில் கிவ் யூ சம் சார்ட் ஆஃப்

ஏன் அப்படின்னா வந்துட்டு கொச்ச கொஞ்சம் நீங்க கோல் செட் இந்த டீப் ஒர்க் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இல்லைன்னா வந்துட்டு லா ஆஃப் லீஸ்ட் பர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து லீஸ்ட்டாக இருக்கோ ப்ரையாரிட்டியில அதை தான் பிக்கப் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் பிகாஸ் தட் இஸ் அவு ஹியூமன் இஸ் ஹியூமன் பிரெயின் இஸ் ஒயர் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த பயாசஸ்லாம் வந்து நம்ம தட்டி தூக்கணும் அப்படின்னா வந்துட்டு செட் அ கிளியர் ஒன் ஆர் டூ கோல்ஸ் விச் இஸ் வெரி வெரி ப்ராமினன்ட் டு அச்சீவ் தி டெஸ்டினேஷன் ஸோ அதுவுமே வந்து ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அந்த அசை அசிஸெண்ட்டில் அந்த ஒரு ஸ்கேல் ஒன் டூ டென் அதில் வந்து நம்ம கரெக்டாக பயணியோ பொண்ணையும் எவால்வேட் பண்ணி அக்செப்டன்ஸோட நம்ம வந்து அடுத்த இன்கிரிமெண்டல் ப்ராக்ரெஸ் காட்டுறதுக்கு என்னென்னலாம் வழி பண்ணணுமோ அதை தான் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் மேக் ஷோர் தட் பிளான் இருக்கணும் ஒன்ஸ் யூ செட் த கோல் ஆப்வியஸ்லி தட் ஷுட் பி எ பிளான் இல்லை ஸோ அது அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி எப்படிலாம் வந்து

அண்ட் கிட் ஆல்சோ இந்திய அடல் ஸ்டேஜான்றதெல்லாம் நீங்க ஊர்ஜினம் பண்ணிக்கிட்டு தான் வந்து டிராயிங் பிளான் இல்லை அப்படின்னா வந்து குழி புடிங்கி போவாது அண்ட் தென் ஒன்ஸ் தி பிளான் இஸ் டன் ஸ்டிக் டு தட் பிளான் ரொட்டீனை வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஆஸ் பர் த கோஸ் ஸோ என்னோட பர்சனல் பர்ஸ்பெக்டிவ் தட் வில் வேரி ஃப்ரம்சன் டு பர்சன் ஸோ ஆனால் ரொட்டீனை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா தட் வில் இவென்ச்சுவலி பிகம் ஸோ டீனேஜர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து ஹாலிடேஸ் வருது இல்லனா வந்து வீக்கெண்ட்ஸ் வருதுன்னா அவங்க வந்து அந்த சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இட் பட் தட் அது வந்து ரொம்ப வந்து கேப் பெருசா ஆகி டீரைல் பண்ணிடாம பார்த்துக்கோங்க அண்ட் தட் சேஞ்சஸ் ஆல்சோ சுட் பி வின் தி அப்ரூவல் ஆஃப் பேரண்ட்ஸ் எல்லாருமே பேசி வச்சுதான் வந்து இந்த விஷயத்த பண்ணணும் அண்ட் ஒன்ஸ் இட் இஸ் டன் மேக் ஷோர் தட் எவ்ரிபடி இன் யுவர் ஓம் இஸ் டுஸ் பிளான் சப்போஸ் வந்து காலையில எழுந்து வரணும் பள் தயச்சிடணும் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு தான் வந்து அடுத்த வேலையை பாக்கணும்ன்ற மாதிரி நீங்க ரூல் செட் பண்றீங்க அப்படின்னா மேக் ஷோர் தட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தாத்தா பாட்டி இருந்தா தாத்தா பாட்டியும் பண்ணணும் அப்பா அம்மா பண்ணணும் குழந்தை குட்டி எல்லாருமே பண்ணணும் யாருக்குமே வந்து இந்த எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கவே கூடாது சச் தட் தென் இன்னும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கிட் வந்து இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து ரியலைஸ் பண்ணவே கூடாது ஆப்வியஸ்லி தேர் ஷுட் பி சம் சைல்டு ஓரியன்டட் கோல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அல்ல பேரண்ட்ஸ் ஓரியன்ட் கோல் கண்டிப்பாக இருக்கும் விச் ஈவன் சில்லி தே வில் அண்டர்ஸ்டாண்ட் பட் காமன் கோல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது யார் யாரையும் அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி கோல்ஸ் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா தட் எவ்ரி ஒன் ஆர் டு அவர் அண்ட் ரெகனைஸ் பண்ணியே அவனோ பீட் ஸ்மால் ஆர் பிக் ஆல்வேஸ் மேக் தட் கிட்ஸ் அவங்க ரெகனை கிட்ஸ்ங்க பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்டி கிட்ட சொல்றீங்க அப்படின்னா வந்து அவங்க எவ்வளோ எவ்வளவு சூப்பரான வந்து விளையாண்டு அதெல்லாம் எடுத்து வச்சான்னு தெரியுமா அப்படின்ற அவங்க கண் முன்னாடியே நீங்கள் வந்து பாராட்டும் போது வந்து ஆக்டிவ் வேல்யூ கிரியேட்டிவ் ரெகனை எப்படி எப்படி நம்ம விரிவாக பார்த்தோம் So, again, if you don't remember or uh, yet to catch up that video, obviously you can go and watch that. And uh, externalization. So, as I already read out in the uh, promo, so simple and a solonon patina, the problem is the problem. So, be it any problem. So, suppose your messier, Adichita, Abdina, other than problem. So, let's see. ஆஸ் அ ப்ராப்ளம் ப்ராப்ளம் இஸ் ஸோ இவன் கெட்ட பையன் அப்படின்னு நீங்கள் வந்து டேக் பண்ணாதீங்க இவன் ஒழுங்கினோம் அப்படின்னு டேக் பண்ணாதீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நன் ஆஃப் தீஸ் வில் ஒர்க் ஸோ அப்போ வந்து அதை வந்து எப்படி கிரியேட்டிவாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆஸ் ஆல்ரெடி செட் இன் ப்ராப்ளம் சப்போஸ் இஃப் ஆங்கர் இஸ் த ப்ராப்ளம் சென் லெட் சே லைக் ஓகே ஆங்கர் நெருங்கும் போது

வந்து அப்படிதான் அவங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னோம் அப்படின்னா அப்படியே வந்து நேர்மாறா வந்து பண்றக்கூடிய ஆள்கள் தான் வந்து பிகாஸ் ஆஃப் தர் பிரெயின் அகைன் அப்படிதான் பண்ணுவாங்க ஸோ அந்த பவுண்டரி வந்து செட் பண்ணி விடுவோம் ஃபுட்பால் கேம் அப்படின்னா வந்துட்டு இதரா செட் இன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை மீறி போறாங்க அப்படின்னா ரெஃபரி கிவ் எல்லோ கார்டு அண்ட் ரெட் கார்டு நோ ஆமினிட் இல்ல இல்ல அப்படின்னா நினைச்சு பாருங்களேன் எதனா ஒரு மேட்ச் ஃபுட்பால் வந்து ரெஸ்லிங் ஆயிடும் ரெஃபரி இல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல அப்படினா சோ திஸ் ஹோல்ஸ் குட் ஃபார் தி பேரண்டிங் ஆல்சோ சோ திஸ் இஸ் தி செவன் ஸ்டெப்ஸ் இன் ஆர்டர் டு டு தி கோச்சிங் சோ ஐ எண்டட் அப் வித் தி பவுண்டரிஸ் சோ இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் லெட்ஸ் எலாபரேட்லி லெட்ஸ் see பவுண்டரிஸ் நா என்ன அது எப்படி எப்படி எல்லாம் செட் பண்ணனும் அப்படினு which we already touched upon in the uh, good inside interview நம்ம வந்து பவுண்டரிஸ் பத்தி பேசியிருப்போம்

தட் இஸ் நான் பிள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி தட் ஷுட் பி சம் கான்சிக்வன்ஸ் அந்த எக்ஸ்கியூஸே கிடையாது அப்படின்ற விஷயத்தான் ரெட்ல போட்டிருங்க தென் எல்லோல வந்து சம் ஸ்கில்ஸ் விச் கிட்ஸ் நீட் டு பி டெவலப்ட் அப்படின்ற மாதிரி சப்போஸ் இப்போ இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்கனைசிங் ஸ்கில் இல்லை வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க மியூசிக் லேர்ன் பண்ணுறாங்க படிக்கிறாங்க மேத் படிக்கிறாங்க ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒன்று இப்போ ட்ராயிங் பாத்துக்கிறாங்க அப்படின்னாமே இது எல்லாமே வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து அவங்களால வந்து கற்றுக்க முடியும் ஸோ இன் பிட்வீன் த கே இன் பிட்வீன் என்ன ஸ்டேஜஸில் வந்துட்டு சில டைம் வந்து மூட் இல்லைன்னா வந்து அதை வந்து ட்ராப் பண்ணக்கூடும் சில டைம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும் ஸோ இதெல்லாமே வந்து நேச்சுரல் ஸோ தோஸ் திங்ஸ் வி கேன் புட் இட் இன் தி எல்லோ சோன் வேர் வி கேன் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் எக்ஸ்கூசஸ் ப்ரொவைடட் இஃப் தர் இஸ் அ ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா வந்து

ஸோ அதனால வந்து லெட்ஸ் மினிமலிஸ்டிக் யூ ஷுட் ஹேவ் சம் கன்விக்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் செட் பண்ணுறது போது ஆஸ் அ பேரண்டா எனக்கு கன்விக்ஷன்ஸ் ஐ அம் செட்டிங் எனக்கு கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சப்போஸ் இப்போ வந்து அடிக்கக்கூடாது யாருமே யாரையுமே அடிக்கக்கூடாதுன்னு நம்ம ரூல் போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ நான் வந்து கோவத்தில் வந்து யாருன்னா அடிச்சுட்டணும் இல்லைன்னா வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இவங்கெல்லாம் மெய்ட்ஸ்லாம் வருவாங்க ஸோ அப்போ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணணும்னா மெய்டை வந்து பொம்மையை தூக்கி போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது போது நீங்கள் நீங்க வந்து கண்டிக்கணும் ஸோ மெய்டு அடிச்சா ஓகே பட் அவனோட சிபிலிங் அடிச்சிட்டாதான் தப்பு அப்படின்ற மாதிரி எக்ஸ்கியூசஸ்கெல்லாம் நீங்க போகவே கூடாது ஸோ ரூல் இஸ் ரூல் ஃபர்ஸ்ட் வி நீட் டு கன்வின்ஸ் ஓகே இதெல்லாம் தான் கரெக்ட் இதெல்லாம் தப்புன்னு சம் கிளியர் ரூல் அண்ட் ஒன்ஸ் தி கன்வெக்ஷன் இருந்தது அப்படின்னா தர் ஷுட் நாட் யூ ஷுட் நாட் கோ பேக் தர் இஸ் நோ கோயிங் பேக் சொன்ன மாதிரி எக்ஸ்க்யூஸே கிடையாது ஸோ பிகாஸ் இஃப் சம் 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 ரூல் இஸ் ப்ரோக்கன் தென் அப்வியஸ்லி கான்சிக்வன்சஸ் இருக்கணும் ஸோ அந்த டைமில் வந்து டோன்ட் ஃபீல் ஏன்னோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ண பிகாஸ் டூ திங்ஸ் ஆர் நாட் ட்ரூ அகேம் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்டில் ஸோ அண்ட் டு நாட் டேக் த சைல்ட்ஸ் ப்ரொட்டெஸ்ட் ஸோ பர்சனலி ஸோ என்னன்னா சைல்டுனாலே வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணதான் செய்வாங்க சில இடத்துல வந்து கோவப்படுவாங்க ரெபலியன் சைல்டு அந்த ஜோனுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் அந்த டைம்ல வந்துட்டு அகைன் சி அ எமோஷன் டோன்ட் சி த பிஹேவியர் ஸோ அப்போ வந்து டு நாட் டேக் தோஸ் சைல்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பர்சனலி பிகாஸ் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கணும் எனக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணதான் செய்வோம் ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் யூ நீட் டு கன்வின்ஸ் அண்ட் தென் வித் யூ செட் த ரூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் எம்பத்தைஸ் வித் த டிஸ்கம்ஃபோர்ட் ஆங்கர் அண்ட் நான் என்ன சொன்ன மாதிரி கண்டிப்பாக கிட்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்க தான் செய்யும் இனிஷியலி டில் இட் பிகம்ஸ் ஹேபிட் ஸோ அது வரைக்கும் வந்து வினி டூ எம்பத்தைஸ் வித் தம் அவன் எதுனா ரூல் வந்து பிரேக் பண்ணிட்டான் இந்த மாதிரி வந்து அகைன் எதனா வந்து அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா டக்குன்னு கோவப்படாமல் அவனை ஷேம் காம் காம் டவுன் அண்ட் தென் வித் தம் ஓகே ஃபைன்

இல்லை நான் அம்மாவுக்கு அம்மாவுக்கு தெரியும் நான் திட்டினது அம்மா இஸ் ஓகே வித் வித் திஸ் இந்த டைம் நம்ம வந்து எக்ஸ்கூஸ் பண்ணிடலாம் இல்லை நான் வந்து அதெல்லாம் வந்து அந்த கான்சிக்வன்சஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது இஃப் மை ஒய்ஃப் இஸ் கம்மிங் அண்ட் டில்லிங் அண்ட் ஓகே இந்த ஒரு வாட்டி விட்டுடுங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது ஒரு டிவியேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் ஸோ அதே மாதிரி தான் வந்து வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா எவ்ரி ஷூ எவ்ரிபடி ஷுட்பி இன் அ சேம் பேஷ் அண்ட் ஆப்யஸ்லி சே டிஸ்கம்போஸ் அண்ட் ஆங்கர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து மேக் தி எக்ஸ்ட்ரா டெபாசிட் இன் ஆர்டர் டு மேக் ஷோர் தட் நம்மளுக்கு வந்து நல்லா கனெக்ஷன்ஸ் இருக்கு எமோஷனல் பேங்கிங்லாம் எப்பயுமே டெபாசிட் போட்டுக்கிட்டே ஸோ தட் வென் இட்ஸ் வைங்கட் யூ கேன் தட் ஸோ அண்ட் அவாய்ட் நீட்லெஸ் டிஸ்கஷனே தேவையில்லை வென் த ரூல் இஸ் செட் தட் இஸ் டன் அண்ட் டஸ்டட் ஸோ அதை தாண்டி வந்து திரும்பி திரும்பி நம்ம வந்து அதை ரிமைண்ட் பண்றதோ இல்லைன்னா வார்னிங் கொடுக்கறதோ இல்லை அதை பத்தி மேல மேல பேசுறதோ லெட்ஸ் நாட் டூ தட் Uh, because this is specifically holds good for the red zone. Obviously, feedback mechanism loop on the number one panala, but that should happen in personal time, not uh, you know, no, absolutely it should not happen when the something is broken in the red zone. Red zone level uh, do not engage in the discussion and do not give the repeated warnings because no one will like uh, you know getting warnings. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணது தான் ஸோ எவ்ரி ஒன் நோஸ் வாட் இஸ் வாட் ஸோ அதனால் வந்து லெட்ஸ் நாட் டூ தி ரிபீட் வார்னிங் அண்ட் சம் சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு ஆங்கர் இருக்குது ஏன்னா எனக்கே நானுமே வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே நம்ம ஈகோ டிப்ரேட் ஆச்சு சிஸ்டம் ஒன் கி கின் ஆச்சு அப்படின்னா வந்து வி வில் லூஸ் அவர் செல்ஃப் கண்ட்ரோல் லெட்ஸ் ப்ரெஸ் தி ரீசட் பட்டன் அகெயின் அண்ட் டுமாரோ லெட்ஸ் சே லைக் ஓகே சாரி ஃபார் எவ்ரி திங் அண்ட் தென் அகைன் கனெக்ஷன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் த டே அகெயின்

ஸோ டிசிப்ளின் நம்ம எல்லா பேரண்ட்டையுமே டிசிப்ளின் வந்து எதிர்பார்ப்போம் தட்ஸ் அகைன் பேரண்டிங் ட்ரீம் ஆனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா டிசிப்ளினோட டெஃபினேஷனே புரியாது ஏன் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டா வந்து அவனுக்கு டிசிப்ளின் வரணும் தான் அடித்தேன் ஏங்க அவனை திட்டினீங்க ஏன்னா அவங்க ஷேம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவன் டிசிப்ளினாக வரணுங்க அவன் நல்ல அவனோட நல்லதுக்கு தாங்க நான் பண்ணுறேன் இதுதான் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் பேரண்ட் தான் சொல்லுவாங்க பர்டிகுலர்லி தமிழ் பேரண்ட்னு நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப சகஜமா பண்ணது விச் விஸ்கஸ் தி லாஸ்ட் ஸோ டிசிப்ளின் இஸ் இனானிமஸ் வித் டிக்டோரியல் இல்ல இது வந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் ஆக்சுவல் டெபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் கிட்ஸ்க்கு எதுக்கு உதவும் பார்த்தீங்கன்னா டு மேக் த ரைட் சாய்ஸஸ் அதே மாதிரி செல்ஃப் ரெகுலேட்டடாக ஆகணும் மற்றவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்ல செல்ஃப் ரெகுலேட்டடாக ஆகணும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு அவங்க அவங்க வந்து அவங்களோட தப்பை வந்து உணர்ந்து They need to face their own consequences for the choices they are making. So, life, life will be ups and downs. So, sometimes it will work, whatever the decision they're taking, it will work out, or sometimes it won't work out. When it is not working, they should be ownership, responsible, whatever the downside of uh, the outcome. அதை அவங்க ரெடி டு அக்செப்ட் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரெடி இதுதான் வந்து லைஃப் ஆக்சுவல் லைஃப் இதுதான் இதை ஃபேஸ் பண்றதுக்கு தே ஷுட் ஹேவ் சம் டிசிப்ளின் அதுக்கு தான் நம்ம வந்து கான்சிக்வன்சஸ் கொடுக்கணுமே தவிர்த்து நம்ம வந்து பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க கூடாது நம்ம வந்து அந்த சிபி கிரிட்டிக்கல் பேரண்டிங்காக ஆகி அதை வந்து இது கூட வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது ஸோ வித் திஸ் டெபினேஷன் சி கான்சிக்வன்சஸ் வந்து எப்படி பண்ணலாம் இஃப் பிரேக் தி பவுண்டரிஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எஸ்டாப்ளிஷ் கிளியர் ப்ரொசீஜர் அகைன் எப்படி நம்ம வந்து ரூல்ஸை வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணமோ அதே டைம்லயே வாட் இஃப் இந்த ரூலை நீ பிரேக் பண்ண அப்படின்னா என்ன கான்சிக்வன்சஸ்லாம் பண்ணலான்றது வந்து நீங்கள் அங்கேயே வந்து எல்லாத்தையும் வந்து சாட் டவுன் பண்ணிடணும் ஈவன் வி கேன் ஹாவ் டிஸ்கஷன் வித் கிட்ஸ் ஆல்சோ ஓகே நீயே சொல்லு இது பண்ணல அப்படின்னா என்ன உனக்கு கான்சிக்வன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வென்டே டெல் சம்திங் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டிக்கிங் டு தேட் வில் பி வெரி வெரி ஹை ஸோ அதனால வந்துட்டு எந்த ஒரு கோல் செட் பண்றதா இருந்தாலும் சரி ரூல் செட் பண்றதாலும் சரி கான்சிக்வன்ஸ் செட் பண்றதாலும் சரி லெட் சீ தட் எவ்ரி ஒன் ஷுட் பி தேர் இன் தி டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் தென் ஸ்டே காம் சப்போஸ் இஃப் சம்திங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லெட் ஸ்டேக் காம் அண்ட் தென் டோன்ட் பி ரூட் ஆர் த்ரெட்டன் சம்திங் இஸ் ப்ரோக்கன் ஸோ ரிமெம்பர் ஆல்வேஸ் ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் நாட் த கிட் அண்ட் டு பி உடனே வந்து நீ உனக்கு அந்த கான்சிக்வன்ஸை பண்ணு அப்படின்னு புஷ் பண்ணன அவசியமே கிடையாது சப்போஸ் இப்போ நம்ம வந்து டிராபிக் வந்து நம்ம மீறிட்டோம் அப்படின்னா வந்து போலீஸ் வந்து மெமோ அனுப்புவாங்க அண்ட் தென் அதுக்குள்ள இஎம்ஐ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கிரேஸ் பீரியட் ஆர் நெக்ஸ்ட் பில்டிங் சைக்கிளில் வந்துட்டு ஃபைனோட நம்ம கட்டுவோம் கான்சிகுவன்சஸ் ஃபார் ரூல்ஸை பிரேக் பண்ணதுக்குல்ல இட்ஸ் இட்ஸ் நாட் இமீடியட் இமீடியட்டா கழுத்தை பிடிச்சு இது பண்ணிதான் எந்த ஒரு ரூலும் இல்லை சார் த சேம் ரூல் இயர் ஆல்சோ சப்போஸ் இஃப் ஓகே டைம் நைன் ஓ கிளாக் மேல நீங்க வந்து வச்சுக்க கூடாதுன்னு அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருக்கீங்க ஆனால் ஆனா உங்க குழந்தை வந்து அது மீறிடுச்சு அப்படின்னா வந்து உடனே வந்து அந்த ஃபோனை புடுங்கறதோ இல்லைன்னா வந்து நாளைக்கு உனக்கு ஃபோனே கிடையாது அப்படின்னு சொல்கிறதோ லெட்ஸ் நாட் ஹாவ் லெட்ஸ் பி ரியலிஸ்டிக்

இதை ஏத்துக்கிறேன்ற அந்த மனப்பான்மைக்கு இது அடல்ட் ஸ்டேஜ்க்கு வருவாங்க இஃப் நாட் இஃப் யூ டூ இட் இமிடியட்லி தென் கிட்ஸ் வில் கோ இன் டு தி ரெபலியன் கிட்ஸ் ஸ்டேஜ் நம்ம வந்து சிபி ஸ்டேஜுக்கு போயிடுவோம் அதில் நம்மளே பார்த்த மாதிரி வந்து கனெக்ட் இருக்காது கனெக்ட் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணும் போது என்ன ஆகும்னா நீங்கள் டிசிப்ளின் கொண்டு வரணுன்றத நோக்கத்தோட தான் பண்ணுறீங்க பட் இவன்சுலி இட் வில் பிரேக் எவ்ரி திங் ஸோ அதனால வந்து எதுவுமே வந்து பயன் இல்லாமல் போயிடும் அவாய்ட் தி பவர் வார் செட் அடல்ட் டு அடல்ட் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க

திங்க் ஆன் பிகாஸ் ஓகே தம்பி நீ வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்ட அண்ட் நம்ம ஆல்ரெடி இதெல்லாமே வந்து கமிட் பண்ணது தான் யூ ஹாவ் டு கோட் தி யூ ஹாவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்ஸ் ஆனால் நீ இப்போ அதையும் பண்ண மாட்டேன் நீ ரூலும் பிரேக் பண்ணிட்ட நீ கான்சிகன்ஸும் ஃபேஸ் பண்ண மாட்ற ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே யூ ஆர் இன் நோ மூர் டு ஃபாலோ தி ரூல்ஸ் ஸ்டில் ஐ லவ் யூ பட் அகெய்ன் ரூல் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ நீ இந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ற வரைக்கும் லெட் சி தட் யூ யூ டோன்ட் யூ யூ ஆர் நாட் அலோட் டு யூஸ் தி ஃபோன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா அங்கே இருக்கணும் தட் இஸ் வாட் தி கன்வெக்ஷன்ல அந்த கன்வெக்ஷனோட இருக்கிறோம் அதே சமயத்தில் ஐ ஆம் நாட் மை கிட் ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் சைல்ட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் த பிரேக்கிங் த ரூல் லெட் வந்து இப்போ புதுசாக ஒரு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா வந்து அவங்களே கேளுங்க ஆஸ்க் ஆஸ்க் ரேதர் தன் டெல்லிங் யூ கனெக்ஷன் வில் வில் அடல் தென் கேளுங்கபுல்லா ஒரு சொல்யூஷன் வரலாம் ஆல்வேஸ் அகெயின் ஐம் ரிப்பீட்டிங் ரெகனை அவங்க கான்சிக்வன்சும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா கூட வந்து அப்ரிசியேட் அப்ரிஷியேட் தட் ஓகே நீ வந்து தப்பு செஞ்சுட்டேன் பட் ஸ்டில் யூ நோ மெச்சூர்டாக நீ வந்து கான்சிக்வன்சஸ் நீ வந்து யூ ஆர் வெரி பிரேவ்

என்ன பண்றது தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கட்டாலும் சூழ்நிலையில இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கதான் கூடுவீங்க ஏன்னா திஸ் இஸ் இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி டப்படபுள்லாம் பண்ணிட முடியாது விச் நீட்ஸ் ப்ராக்டிஸ் ஏன்னா நம்மளோடய சொன்ன மாதிரி பேரண்டிங் இஸ் எ ஸ்கில் டு அக்யூர் நம்மளுமே வந்து இந்த பேரண்டிங் ஸ்கில் அக்யூர் பண்ணணும் கிட்ஸுமே வந்து வடவா கோல்ஸ் பேஸ்ட் அவங்களுமே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ஏஸ் பண்ணுவாங்க ஸோ இன் பிட்வீன்ல வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க தான் கூடும் ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் வந்து சொன்னாங்க இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க புலம்புறதுக்கு முன்னாடி கோவப்படுறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த லெவல் ஆஃப் டெபாசிட் இன் தி எமோஷனல் பேங்கிங் கனெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஊர்ஜிதம் பண்ணிக்கோங்க ஸோ எத்தனை நீங்கள் அந்த ஜேர்னல் நான் எழுதுன்னு சொன்னேன் ஒவ்வொரு ஒரு வாட்டியும் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணும்போது ஜேர்னல் எழுதிக்குங்க ஸோ அப்போது ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ரெகனைஸ் பண்ணேன் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணேன் ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணேன் அப்படின்றத யூ ஷுட் ஹாவ் அ ஜேர்னல் பிகாஸ் நம்ம ஈஸியாக திட்டிடுவோம் ஆனால் நம்ம பாராட்டவே மாட்டோம் ஸோ அதனால் நம்ம எழுதி வச்சுக்கோங்க அதனால் ஜேர்னல் வந்து கண்டிப்பாக எழுதுங்க இஃப் யூ ஆர் நாட் கிவிங் எனி ரெகக்னைசேஷன் ஃபார் ஓல்ட் வீக் ஆர் ஃபார் ஓல்ட் மந்த்

அண்டரலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அகைன் இட் வில் பிரேக் தி கனெக்ஷன் அதே மாதிரி நான் எப்பயுமே வந்து சிபி லெவலில் இருக்கணும் கிரிட்டிக்கல் பேரண்டிங் ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆல்வேஸ் யூ ஷுட் பி இன் தி நர்ச்சரிங் பேரண்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம் இல்லைனா வந்துட்டு அடல்ட் ஸ்டேஜில் இருக்கலாம் இந்த ரெண்டு ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி ஒர்க் டன் இஸ் வெரி குட் அண்ட் வாட் டு ஐ நீட் டு கனெக்ட் டு அர் அடல்ட் ஸோ அப்போ குழந்தைங்க அடல்ட் ஸ்டேஜுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும் ஓகே ஐ ஆம் இன் அடல் ஸ்டேஜ் பட் மை கிட் இஸ் இன் த ரெபலியன் கிட் ஸ்டேஜ் அவன் வந்து அந்த ஆர்சி ரெபலியன் சைல்ட் ஸ்டேஜ்லேயே இருக்கான் அப்படின்னா தென் யூ ஷூட் யூ ட் டூ சம் சார்ட் ஆஃப் சேஞ்ச் இன் யூவர் பொசிஷன்ல இருந்து நீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா குழந்தை வந்து அடல் ஸ்டேஜுக்கு வருவான் ஸோ தட் வி கேன் ஸ்ட்ரைக் த கான்வர்சேஷன் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பவுண்டரிஸ்லாம் எல்லாம் கிளியரா இருக்கா செட் பண்ணிட்டோமா எல்லாருக்கும் எல்லாம் தெரியுதா அப்படின்னா எப்படி எனக்கு தெரியல சம்டைம்ஸ் இப்போ எங்க அவங்க அம்மாவுக்கு இது புரியல என் ஒய்க்கு புரியல அப்படின்னா அகெயின் இன்னும் அசம்பிள் ஃபேமிலி டைமிங்ல வந்துட்டு திரும்பியும் வந்து பேசுங்க திரும்பியும் வந்து புரியாததெல்லாம் புரிய வைங்க ஸோ இதெல்லாம் பண் பண்ணாம வந்து நீங்கள் வந்து கோவப்படுறதுல நொந்துக்கிறதுல அர்த்தமே கிடையாது அண்ட் தென் கன்விக்ஷனோடு இருக்கீங்களா ரெட் ஜோன் என்ன எல்லோன்னு என்ன இதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்களா ஸோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சம்டைம்ஸ் இஃப் யூ ஆக்சிடென்டலி இஃப் யூ கிவ் சம் எக்ஸ்கியூசஸ்

So, a third eye uh, perspective Let uh, uh, them also you know uh, assist you uh, if nothing works reach out to the uh, child psychologist lame panni, let's do the wonderful coaching and with this i'm ending this session and open the forum for the uh, question thank you so question wise abdin bata a hmm. punishment a consequence and தள்ளி போட சொல்றோம் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லை பின்னாடி அஞ்சு நாள் கழிச்சு ரெண்டு மணி நேரம் இருக்குன்னா அந்த ஒரு மணி நேரம் இப்ப கொடுத்துட்டு அணுகி டிஃபால்ட் பண்ற மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்தது பட் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கிற இதுக்கு மட்டும்தான் செட் ஆகும் அக்ரஸிவ் சைல்டு நம்ம பேசியிருப்போம் சைல்டு அப்படின்னு வரும்போது நத்திங் வில் ஒர்க் அவுட் யூ நீட் டு டேக் அஇமிடியட் ஆக்ஷன் ஐசோலேட் ஆகணும் ஸோ அது வந்து ஐ பிலீவ் எனி சைல்ட் கேன் கெட்இன் டு அக்ரஸிவ் மோட் டிபெண்ட்ஸ் டிபென்ஸ் ஆக் ஆன்லைன் நீங்க பேங்கிங் சொன்னீங்கல்ல எந்த அளவுக்கு கனெக்ஷன் கேபிட்டல் இருக்குன்னு அந்த கனெக்ஷன் கேபிட்டல் ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா

ஸோ அந்த பார்ட்டு தான் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த சைடில் அஸ் லைக் அ பேரண்ட்டாக கோச் பண்ணும்போது அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அக்ரெசிவ்னஸ் வருது அப்படின்னாலே வந்து சம்திங் இன்னும் அங்கே ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆகிருக்கு ஸோ தான் வந்து அவங்க அக்ரஸிவ் ஆகியிருக்காங்க ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்ஸ் அக்ரஸிவ் கிட் வந்துடுச்சுன்னா த பவுண்டரி இஸ் லெட்ஸ் ரெட் சோன் ஓகே யூ ஷூட் நாட் பீட் எனி ஒன்

சோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான டிஸ்கம் ஆகும் அவன் ஆட்டத்தோட்டே வெளியில தூக்குறாங்க அப்படின்னும் போது அவனுக்கு அசிங்கமா இருக்கும் ஒரு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் பட் தட் இஸ் த ரூல் ஆனா அது ஒரு நாலு நாள் கழிச்சு அவன் அதையே வந்து ரீஒர்க் பண்ண ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்க்கும் போது என்ன ஆகும்னா அதே அக்ரஷன் அவனுக்கு இருக்காது இமே ரியலைஸ் இஸ் மிஸ்டேக் ஓகே நான் அப்படி பண்ணிருக்க கூடாது கரெக்ட் தான் அப்படின்னு கூட வந்து அவனை வந்து அவனோட மிஸ்டேக்ஸை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால் வந்துட்டு லைக் ஆல்ரெடி டிஸ்கஸ் வித் தி இன் குட் இன் சைட் லெட்ஸ் ஐசோலேட் த கெட் பிகாஸ் அந்த அக்ரஸிவ்னஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து இடையூற இருக்கக்கூடாது இல்ல ஸோ அந்த டைமில் வந்துட்டு லெட்ஸ் ஐசோலேட் தென் லேட்டர் ஆன் இன் தி பேரண்டல் டைம் அவர் தி பர்சனல் டைம் வி ஷுட் கோ அண்ட் யூனோ டெல் ஓகே தம்பி நான் வந்து ஐசோலேட் பண்ணது உனக்கே தெரியும்

ப்ரொவைடட் அவனால அந்த ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ரீஃபண்டல் கார்டக்ஸ் வளர வளர ஒப்வியஸ்லி அட் ஒன் ஸ்டேஜ் வந்து அவன் அக்ரெசிவ்னஸ் வந்து கண்டிப்பா அவன் வந்து அவன் வின் பண்ணிடுவான் இஃப் நத்திங் ஒர்க்ஸ் ஆஸ் ஏ ஆல்ரெடி செட் வி நீட் டு கோ அண்ட் சீக் தி ஆஃப் சைக்காலஜிஸ்ட் அஸ் அ பேரண்டா என்னால இதான் பண்ண முடியும் ஸ்பெசிஃபிக்கா கேட்டா பண்ணா எந்த பேரண்ட் கிட்ட பேசினாலும் ரெபலிஷ் சைல்டு பத்தினா யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டாங்க அக்ரெசிவ் சைல்டுனா மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க எப்ப பார்த்தாலும் யாராவது அடிக்கணும் நான் எங்களை இது பண்றான் அப்படின்ட்டு அதனாலதான் சரி வந்து கேட்டேன் அடிச்சா அடிக்க கூடாது அப்படின்னு பட் அது வேலைக்காகாதுன்னு அந்த சமயத்துல அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியும் தான் சரி அதை நம்ம திரும்பியும் போயிட்டு நம்ம ஏன் எதுக்காக பண்ணும் அவனையும் கேட்போம் ஏன் இப்படி வந்து பண்ற ஓகே அவன் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வைப்பான் அந்த பாயிண்ட்ஸ் வைக்கும் போது ஓகே நீயே சொல்லு நாளைக்கு இதே பாயிண்ட்ஸ் நடக்கும் போது நீ வந்து அடிக்க அடிக்காம இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து உங்ககிட்ட வந்து கேட்கட்டுமா உங்ககிட்ட வந்து நான் ஷேர் நான் நான் வந்து சொல்லட்டும் ஏதாவது போது என்ன ஆகும்னா சேம் திங் ஆப்பன்ஸ் அவனுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்குன்னா நம்ம ஒரு நாலு சொல்யூஷன் கொடுத்தோம்னா அவனோட ரெப்பாசிட்ரியில் வந்து நம்ம நிற்கும் ஸோ அதுதான் நம்மளால பண்ண முடியுமே தவிர்த்து அதே மாதிரி வந்து நீ சொன்ன மாதிரி வந்து கிட்ட போயிட்டு என் குழந்தை வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான்ற மாதிரி நெகட்டிவா சொல்லாமல் லெட் சி தி பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஹிம் அதையுமே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும் போது ஓகே அப்பா அம்மா வந்து நம்மள இன்னுமே வந்து நல்ல குழந்தையா தான் பார்க்குறாங்க அவங்க வந்து என்னை வந்து ஒரு பேட் பாயா பார்க்கல அப்படின்றத வந்து இஃப் இ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் டெஃபினெட்லி ஈ வில் ஆல்சோ ட்ரை ஓகே அந்த ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எப்படி கம்மி பண்ணலாம்னு அவனுமே வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவான் இல்ல அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்க எப்போ பார்த்தாலும் அடிப்பாங்க இப்படிதாங்க அப்படின்னு தெரிய வந்துருச்சுன்னா இட்ஸ் நாட் லேபிள் ஆர் ஸ்டாம்ப் எனி தட் இஸ் சச் கீட் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் அதையே வந்து பண்ண ஆரம்பிச்சிருவான் தென் இட் வில் பிகம் ஐடென்டிட்டி லைக் வி செட் இன் தி லாஸ்ட் செஷன் ஸோ இதெல்லாம் தான் நம்ம தமிழ் பேரண்ட் ரொம்ப தப்பு பண்றோம் ஸோ இதை தான் வந்து ஆஸ் எ கோச்சா வந்து டு டு அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொன்ன மாதிரி அடுத்த நம்மளுக்கு வந்து 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 கோச் கோச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி தி டெஃபினிஷன் ஆர் நேச்சர் ஆஃப் கோச்ல ஸோ அவன் அவன் ரெட் கார்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான் அவன் திரும்பியும் கொண்டு போயிட்டு அவனை வந்து ஏற்றி கொண்டு வரதான் ட்ரை பண்ணுவான் ஸோ அதுதான் நம்மளும் இங்கே பண்ணணும் கோச்சிங் பண்ணுன்னு பட் இட் இஸ் டஃப் பிஹேவியர் சேஞ்சு இதுதான் இது இதுன்னு கிடையாது எதுனாலுமே அதுதான் பிரச்சனை புதுசாக ஒரு கான்செப்ட் கற்றுக்கு ஹெஸ்டிடேட் பண்றதுனால தான் எல்லாரும் ஏஏ பயம் அது எல்லாமே வர்றது அதுதான் சேம் திங் இந்த இடத்துல அவங்க ஃபேனிட்டிங் சேஞ்ச் பண்ணனும் போது அவங்களுக்கு நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்தால் மட்டும்தான் முடியுமே தவிர போஸ்ஃபுல்லாக எல்லாமே பண்ண முடியாது தட் இஸ் வர் இஸ் எட் ரைட் ஹியர் இஸ் யூ டோன்ட் ஹாவ் தி ப்ரீ ரெக்குவெஸ்ட் உனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எம்பத்திகளா இல்லை நான் வந்து கோச் பண்ண மாட்டேன் ஸ்டெப் பை ஸ்டெப் கோச் நான் பண்ண மாட்டேன் இன்சைட் அவுட் அப்ரோச் நான் பண்ண மாட்டேன் நீ சொன்னது எல்லாமே இங்க இருக்கு எதுவுமே இந்த ப்ரீ ரிக்வஸ்ட் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா வந்துட்டு யூ மேபி நீ சைட் வேர்ல்ட நீ சொல்லிக்கலாம் என் குழந்த வந்து கேட்க மாட்டேறாங்க என் பேச்ச அப்படின்ட்டு பட் டீப் இன்சைட் ப்ராப்ளம் இஸ் வித் யூ ஆஸ் அ பேரண்ட் ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங் பேரண்டிங் டுவெண்ட்டி இயர் ப்ராஜெக்ட் அப்போ நீ எப்படி நீ என்ன கத்துக்கணுன்னு ஒன்னு இருக்குல்ல வாட் யூ வாட் யூ லேன்ட் ஆஸ் அ வாட் யூ லேன் அதுக்கப்புறம் தான் நான் குழந்தைய போய் கேட்பேன் ஸோ இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் அதனால தான் லாஸ்ட் வித் கொஸ்டின் குயிக் ஐத்ஸ்டின் செக் லிஸ்ட் இந்த செக் லிஸ்ட் நீ ஏதாவது ஒன்னுக்காச்சும் நீ எஸ் கொடுத்தியா அப்படின்றத நீயே கேட்டுக்கோ இட்ஸ் அவங்க மேபி அவங்க வந்து இப்போ வேணால் தேவையில்லாமல் இருக்கலாம் பட் வென் தே கம் இன் கம்இ டுல வரும்போது பிரச்சனைகள் பெருசாகும் அவங்க வந்து பேரண்ட்ஸை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனை வந்து முக்கியத்துவம் தருவாங்க பேரண்ட்டை வந்து ஒரு இனிமையாக பார்க்க பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்மள ஒரு பூமரா பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்ம எந்த சொன்னாலுமே அதுக்கு அகேன்ஸ்ட் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல தான் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணதுக்கு வந்து பழகும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ளோ ஆகும் நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கற்றுப்பாங்க பியர் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து கற்றுப்பாங்க அந்த டைம்ல இஃப் யூ டோன்ட் ஹாவ் த கனெக்ஷன் நீ டீனேஜ் நான் பதினஞ்சு வயசுக்கு மேலே காலேஜுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் நான் கனெக்ஷன் உருவாக்குறேன் பாரு நீ உட்காந்து இறங்குன அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அட் ஆல் ஒண்ணுமே பண்ண முடியாது வித் அவுட் கோச் தட் டு நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம்ல இந்த டோன்ட் செட் எனி பவுண்டரிஸ் அண்ட் இஃப் கிட் இஸ் நாட் ஹேவிங் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து டீனேஜ்க்குள்ள போச்சு அப்படின்னா மோர் சான்சஸ் தட் தட் கிட் இஸ் டு ஃபேஸ் ஈஸி ஆக்சஸ் நிறைய இடத்துல இருக்குது இன்டர்நெட்டில் இருந்து நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்நெட் டிஜிட்டல் விஷயத்தில் நம்ம பேசியிருக்கோம் இன் பேரண்டிங் ஆஸ்பெக்ட் இட்ஸ் அதுக்குள்ளலாம் இறங்குவாங்க நம்ம பேரண்ட்டுக்கு அதுவுமே புரிய போறது இல்லை ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து இருக்கு இஃப் யூ டோன்ட் ஹவ் தி கனெக்ட் கனெக்ட் வில் ஆப்பன் ஒன்லி ஃபவுண்டேஷன் ஏஜ் இந்த ஃபவுண்டேஷன் ஏஜில் உன்னால் கனெக்ட் வச்சுக்க முடியல அப்படின்னா அதில் அந்த டெய்ன் வந்து பிடிக்கவே முடியாது ஸோ வந்து இதுதான் நம்மளால சொல்ல முடியும் ஈச் அண்ட் எவ்ரி செஷன் வி டெலிங் திஸ் ஸோ இட் இஸ் வெரி அன்பார் அந்த டைம்ல வந்து நீ யாரை கேட்டால் ஈவன் இஃப் யூ ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் வில் டெல் ஆனால் அதை வந்து இட் வில் இட் வில் இன்னும் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஒரு சுச்சுவேஷன் இட் வில் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம்ல ஒரு ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் உனக்கு அது புரியவும் புரியாது அதை நீ வந்து கண்டினியூ ஏன்னா மாத்திரை மருந்து கொடுத்து சரிபடுத்துற விஷயம் கிடையாது ஸோ இட்ஸ் வெரி ட்ரிக்கி ஆக்சுவலி

நீ இதெல்லாம் கோச் பண்ணல அப்படின்னா அவங்க அந்த ஸ்டேஜ்ல எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரியாது தட் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஹை சூசைடல் திங்ஸ் எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர் சொல்றேன் டவுன் த லைன் டெக்கேட்ல